அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 24/2023 வியாழக்கிழமை. இன்றைய பஞ்சாங்க விபரம் மங்கள சோபகிருத வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். இன்று காலை 10:28 வரை அமாவாசை திதியும் அதன் பின்னர் பிரதமை திதியும் உள்ளது. இன்று அதிகாலை 12:20 வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:05 வரை மரணயோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இன்று பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எமது பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில சலசலப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். இன்று வியாபாரிகளுக்கு காலை நேரத்திலே சில சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மதிய நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். இன்று காவல்துறை, இராணுவம் மற்றும் ஏர்ஃபோர்ஸ் நேவியில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். சினிமா மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அதே போன்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடு காணுவீர்கள். வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு மாலை நேரத்திலே சொந்த பந்தங்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் மற்றும் கார்பென்ட்ரி வேலை செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் சற்று குறைவாக கிடைக்கின்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி கணபதி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக கனகாம்பர நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 3 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, கவலைகள் இல்லாமல் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டிலே உள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது பல் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இன்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு காலை நேரத்திலே சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாலை நேரத்திலே அந்த நிலைமை மாறும். வியாபாரிகள், தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்களுக்கு அற்புதமான நாள், லாபம் பெறுகின்ற நாளாக உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்கள் மற்றும் கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். நண்பர்களுடன் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. அதே போல வெளிநாட்டில் படிக்கின்ற மாணவர்கள் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். வெளிநாட்டில் PR அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள், தகவல்கள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக வாராகி அம்பாள் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 6 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக இன்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. காவல்துறையினர் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஆசிரியர்களின் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும். அதே போல இன்று ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை. கடன் கொடுக்கும் பொழுது அதற்குரிய ப்ரூஃபை வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல இன்று எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் தொழில் செய்பவர்கள் மற்றும் கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மற்றும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துபவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக உள்ளது. எலக்ட்ரீஷியன் மற்றும் பிளம்பிங் தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்களால் சில விரயங்களும் வரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 5 உள்ளது.
அன்புக்காக இயங்கும் கடகராசி அன்பர்களே, இன்று குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். நல்ல நிகழ்வுகளெல்லாம் நடைபெறும். இன்று புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் மற்றும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறையில் பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ் மற்றும் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கு லாபம் பெறுகின்ற நாளாக உள்ளது. சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் சில விரய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். அதே போல இன்று எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பிசினஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மற்றும் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 4 உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, செலவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக வியாபாரிகளுக்கு உங்கள் ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வங்கி, நிதித்துறை, இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. பூர்ண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வீட்டிலுள்ள பெண்கள், குடும்ப தலைவிகள் மற்றும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்கள் வெளியில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை மற்றும் அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் பெருகுகின்ற நாளாக உள்ளது. சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மற்றும் ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு புதிய நண்பர்களால் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக உள்ளது. அதே போல இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் நண்பர்களுடன் வெளியில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக பழனியாண்டவர் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 8 உள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் நிதானமாக இருக்க வேண்டும். நண்பர்களுடன் தேவையற்ற விவாதங்கள், சச்சரவுகள், சண்டைகளில் ஈடுபடக்கூடாது. வீட்டிலுள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது ஆஸ்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சினிமா கலைத்துறை மற்றும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல அரசு ஊழியர்களுக்கு சில பொறுப்புகள் வந்தாலும் அதிலே சில பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், ஹோட்டல் வைத்திருப்பவர்கள் மற்றும் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபம் சற்று குறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மற்றும் மளிகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக தன்வந்திரி பகவான் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 9 உள்ளது. துலா ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்கள், ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்பவர்களுக்கு இன்று லாபம் பெறுகின்ற நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பிசினஸ் செய்பவர்கள் மற்றும் அடகுக்கடை நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். இன்று வீட்டிலுள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சில செலவுகளும் காத்திருக்கிறது. தாய் வீட்டின் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. அதே போல புதிதாக திருமணமான தம்பதிகள் வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. பயணங்களில் கவனம் தேவை. புதிதாக இடம் வீடு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டில் விசா அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே போல இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், பியூட்டிஷியன்ஸ்களாக இருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கு லாபமும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் காவல்துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். பயணங்களால் கவனம் தேவை. வீடு, இடம், மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடும் பொழுது அதற்குரிய டாக்குமெண்ட்டுகளை சரிபார்ப்பது நல்லது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடும்,
உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக ஊதா நிறமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் ஒன்றும் உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, பண வரவுகள் வருகின்ற நாளாக இருக்கு. குறிப்பாக வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். பழைய கடன்களிலே சில பாக்கிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்று உள்ளது. இன்று காலை நேரத்திலே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த இடமாற்றத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். மதிய நேரத்தின் பின்னர் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதே போல இன்று ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுபவர்களுக்கு லாபம் கிடைக்கும். லேப் டெக்னீஷியன்ஸ், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை பணியாளர்கள் போன்றவர்களுக்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகள், உங்கள் தந்தை வழி உறவுகளுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள், வரங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல சுப செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே போன்று காதலர்களிடையே காதல் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக மாரியம்மன் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக மஞ்சள் நிறமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் ஆறும் உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று தேவையற்ற பயங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக இன்று காவல்துறையினருக்கு காலை நேரத்திலே சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் மதிய நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐடி, பிபிஓ மற்றும் ஐடிஇஎஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் அல்லது இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயிகளுக்கு அற்புதமான நாள், லாபம் பெருகும். மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகள் ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். செலவுகளும் காத்திருக்கிறது. அதே போன்று மாணவர்கள் இன்று ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். காய்ச்சல் மற்றும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட தோல்வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. பெரியவர்கள் முதியவர்கள் இன்று உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக நடராஜர் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக சிவப்பு நிறமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் நான்கும் உள்ளது. மகர ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக இன்று வியாபாரிகளுக்கு அற்புதமான நாள். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், சிமெண்ட் மணல் வியாபாரம் செய்பவர்களுக்கு அற்புதமான நாளாகவும் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களால் சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நண்பர்களால் சில தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். நண்பர்களால் சில உதவிகளும் மாலை நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக திருமணமான தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நற்பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாள் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக பச்சை நிறமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. கும்பராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயத்திலே கவனம் தேவை. தேவையற்ற பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டிய நாளாக உள்ளது. அல்சர் அல்லது அஜீரண கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல மதிய நேரத்தின் பின்னர் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ் போன்றவர்களுக்கு நல்ல அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரிகளிலே பேராசிரியர் விரிவுரையாளராக பணிபுரிபவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் இன்று ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவனின் அருள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இன்று எலக்ட்ரீஷியன், பிளம்பிங் தொழில் செய்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் லாபம் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும் கை கொடுக்கக்கூடிய நிறமாக நீல நிறமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. மீன ராசி அன்பர்களே, அற்புதமான நாள். நல்ல தகவல்கள் எல்லாம் சொந்த பந்தங்களிடமிருந்து வந்து சேரும். சுப செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக உள்ளது. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கும். அதே போல குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல சுப செய்திகள் வந்து சேருகின்ற நாளாக உள்ளது. வெளிநாட்டில் வேலையை தேடுபவர்களுக்கு இன்று நல்ல தகவல்கள் வருவதிலேயே சில காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதே போல
விவசாயம் சார்ந்த தொழில் செய்வதற்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். மாலை நேரத்தின் பின்னர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். நண்பர்களால் சில செலவுகளும் வந்து சேர்க்கின்ற நாளாக உள்ளது. வக்கீல் தொழில் செய்பவர்கள் அரசியல்வாதிகள் போன்றவர்களுக்கு புதிய பொறுப்புகள் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறை மற்றும் மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பயணங்களால் செலவு ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதே போல மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவர்கள் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஐடி ஐடிஎஸ் மற்றும் பிபிஓக்கள் கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சுதர்சனர் வழிபாடும், கை கொடுக்கக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், அஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 3 உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாகவும், நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே உங்களுக்கு வெற்றியை தருகின்ற நாளாகவும் இருக்க இறைவன் உங்களை வழிநடத்துவார் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.